தி மதர் இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது, டப்பிங்கும் நல்லா தான் இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இந்த மூவி யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்க சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஹாலி மூவி கிரேஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி வந்து பார்க்கலாம். இந்த மூவி வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பாருங்கள், ஏன்னா இந்த மூவி வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேட்டகரியில் தான் வரும். பட் நீங்கள் வந்து ஆக்ஷனாக ரொம்ப ஒரு ஜான்விக் ரேஞ்சோ இல்லை கிரே மேன் ரேஞ்சோ இதை பார்க்க முடியாது. அட்வென்ச்சருமே வந்து ஓரளவு கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் அப்படிங்கிற மூவி மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே இந்த மூவி வந்து கண்டிப்பாக பார்க்கலாம், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த மூவிக்கு வந்து ப்ரீக்குவலாக சீக்குவல் அந்த மாதிரி எதுவுமே வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இனிமேல் வந்து ஸ்பாயிலர்ஸ் கொஞ்சம் வரும். ஸோ இந்த மூவிலேருந்து நெகட்டிவ்ஸ் சொல்லி பார்த்தோன்னா வந்து ரெண்டு விஷயங்கள் தான். ஃபஸ்ட் ஒன் ஸ்டன் சீன்ஸ், அதாவது இந்த மூவியில் இருக்கிற எல்லாமே ப்ராக்டிக்கலான ஸ்டன் சீன்ஸாக காமிச்சிட்டு ரெண்டு மூணு மட்டும் கொஞ்சம் ஓவர் ஹெட்டாக காமிக்கும் போது வந்து நமக்கு தெளிவாக தெரியுதுலாம் கொஞ்சம் ஓவர் ஹெட்டாக. ஏன்னா அந்த பைக் போயிட்டு இருக்கும்போது வந்து பக்கத்தில் அந்த பொண்ணு ஓடி இருந்துட்டுருப்பா, பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து அந்த அம்மா வந்து பிடிச்சி தூக்கி பின்னாடி உட்காருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இதாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஸ்டன் சீன் தான் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்க தரும், மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்கும் அப்படி சொல்லணும். ஸோ ரெண்டாவது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லப்போனால் வந்து இந்த படம் ஆக்சுவலி வந்து ரொம்ப ஒரு நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து வந்து சூப்பராக இருக்கும் வைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து அந்த ரேஞ்சுக்கு எதுவுமே இருக்காது. பட் ஆனால் வந்து எனக்கு ஒரு படம் மக்கள் எப்படி இருக்கும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே டீசெண்டாக அப்படி ஒரு ஸ்மூத்தாக போன மாதிரி இருக்கும், எந்த ஒரு பெரிய அப்ஸ் எந்த ஒரு பெரிய டவுன்ஸுமே இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்று அந்த படத்தில் இருக்கிற வந்து ஒரு ரெண்டு நெகட்டிவ் சொல்லலாம். பாசிட்டிவ் சொல்லப்போ வந்து படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக சொல்லப்படணும்னா வந்து இந்த ஆக்ட்ரஸ் வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க, ஜெனிஃபர் லோபஸ் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தோட டேரக்டர் வந்து ஒரு ஃபீமேல் தான், அவங்க எடுத்த எல்லா படத்துலேயுமே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது ஃபீமேல் தான். ஸோ ஜெனிஃபர் லோபஸ் ஆல்ரெடி அவங்களோட படத்தை ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன், இந்த படத்தில் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா வந்து ஒரு அம்மா தன்னோட பிள்ளை பிறக்கவும் மட்டும் தான் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளையை பார்க்குறாங்க. அந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பிள்ளையை பார்க்கும்போது நிலைமை என்னென்னா அந்த பிள்ளையை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய கேங்கே வந்து அந்த பிள்ளையை கொள்றதுக்காக துரத்திட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் அந்த பிள்ளையை பார்த்து அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு கூட எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த படத்தோட மெயினான ஸ்டோரியே. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு அம்மாவும் வந்து ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு மிலிட்ரியில் வந்து நல்ல ஒரு ஸ்னைப்பராக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சண்டை போடுறங்கிற பெரிய விஷயங்கள், பட் அந்த சண்டையில் தான் பொண்ணு எப்படி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறத பெரிய விஷயம். ஆனால் அந்த பொண்ணுக்கு இதுதான் உண்மையான அம்மா அப்படிங்கிறது தெரியாது, அவங்க நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியும் இதுதான் உண்மையான அம்மான்னு. ஸோ அந்த டைமில் அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி போகுது, என்ன எது, என் ஆஃப் த மூவி என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ உண்மையிலே வந்து இந்த மூவி வந்து நல்லா இருந்ததுங்க. அதாவது ஒரு ப்ரிட்டி டீசெண்டான ஒரு மூவியாக இருந்தது, ஃபீல் குட் மூவின்னு சொல்ல முடியாது, ஆக்ஷன் அட்வென்ச்சர் தான். பட் வந்து ரொம்ப ஆக்ஷனடாகவும் ரொம்ப அட்வென்ச்சராகவும் இல்லாமல் வந்து எல்லாமே ஒரு லீனியரான ஒரு போஸ்ட் வச்சுருக்காங்க. ஓப்பனாக சொல்லப்படணும்னா வந்து இது வந்து ஒரு PG-13 மூவி அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ரெண்டு மூணு ஸ்டன் சீன்ஸ் வந்து அதை புல்லட் ஷூட் பண்ணுறது வந்து நான் கத்தியை வச்சு ஸ்ட்ரைக் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பிளட்லாம் வரதான் செய்யும் இல்லைன்னு சொல்லலை. பட் ஜென்ரலாக பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆக்ஷன் ஜான்விக் மாதிரியோ அந்த மாதிரிலாம் வந்து பெருசாக ஆக்ஷன்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் வந்து நீட்டாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தமிழில் அவைலபிளாக இருக்குது, டப்பிங்கும் வந்து நல்லா இருக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியானோ. வாய்ஸ் வந்து எல்லாமே எனக்கு சூட் ஆயிருக்கு. அண்ட் இது போக வந்து ஒரு நல்ல முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா வந்து நீங்கள் இந்த மூவி வந்து முடிஞ்சளவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன்லேயே ஒரு நல்ல வீடியோ குவாலிட்டி இருக்கிற ஸ்க்ரீனை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்னோவில் நடக்கும். அந்த ஸ்னோவில் நடக்கும்போது வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டி உள்ள ஒரு கேஜெட்டில் பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலே வந்து டாப் நாச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லியானோம். அண்ட் அது போக இந்த மூவியில் வந்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த மூவிக்கு வந்து ப்ரீக்குவலும் கிடையாது சீக்குவலும் கிடையாது. ஸோ நச்சிருக்கு காய்ஸ், ஒரு வீக்கெண்டு சில் பண்ணுறதுக்கான ஒரு மூவியாக வந்து கண்டிப்பாக இந்த மூவி இருக்கும். ரொம்ப பெருசான ஜஸ்ட் வந்து சார் எனக்கு ஒரு மூவி பார்த்தா ரிலாக்ஸாக இருக்கும் ஃபீல் பண்ணி தான் கண்டிப்பாக இந்த மூவி வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப பரபரப்பாகவும் இல்லை, ரொம்ப விறுவிறுப்பாகவும் இல்லை, பரபரப்பு விறுவிறுப்பு இருக்குது பட் வந்து ரொம்ப இல்லை, டீசெண்டான ஒரு தான் எல்லாமே வந்து ஒரு கரெக்டான ப்ரொபோஷனில் போட்டு பிரியாணி அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் பிரியாணி மாதிரி வரலனாலுமே வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் அளவுக்கு இல்லைனா ஒரு புலாவ் அளவுக்கு வந்திருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும் அந்த மாதிரி தான் சொல்லியாகணும். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான மூவிக்கு ரிவ்யூ கொடுப்போம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மூவிக்கு பிரேக் டவுன் போடுவோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சரில் நிறைய மூவிஸ் வருது அதுக்கும் நாங்கள் வந்து ரிவ்யூலாம் போடுவோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி அப்படியே ஒரு லைக்கை போட்டு உங்களோட கமெண்ட்டையும் போட்டு போனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சி நெக்ஸ்ட் வீடியோ.